வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏழைகளின் பசுன்னு அன்போடு அழகக்கூடிய ஆட்டினமும் அதுல இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகள் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆட்டினம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வகையான ஆட்டினங்கள் இருக்குங்க. ஒன்னு வந்து வெள்ளாடு, மற்றொன்று வந்து பாத்தீங்கன்னா செம்மறி ஆடுங்க. இதுல நம்ம பாரம்பரிய வெள்ளாட்டினத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய நபர்கள் நம்ம பாரம்பரிய வெள்ளாட்டினங்கள்ல எல்லா வகையான இனங்களையும் ஒரே இடங்கள்ல வளர்க்கணும்னு பெரிய லெவல்ல ஆசைப்படுவீங்க. அப்படி ஆசைப்படுறவங்கள நீங்களும் ஒருத்தங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த காணொலி நம்பனவும் பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இப்படி ஆசைப்படுறவங்களுக்கு முக்கியமா வந்து அந்த இனத்துல இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா தமிழ்ல வந்து இந்த போன்ற இனங்களை பத்தி சொன்னவங்க ரொம்ப குறைவான ஆட்களா தாங்க இருப்பாங்க. அதனாலதான் நம்ம இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய வெள்ளாட்டு இனங்களை பகுதி பகுதியா அடுத்தடுத்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸை வந்து தொடரலன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நபர்கள் கமெண்ட் பண்ணாதா அது ஒரு எனக்கு ஒரு சின்ன ஊக்கமாக இருக்குங்க. ஏன் இந்த இனத்தை நான் முதல் சொல்ல இருக்கேன்னா, இது நம்ம அண்டை மாநிலமான கேரளாவோட பூர்வீக இனம் தாங்க. இந்த அட்டப்படிங்கிற இனமானது கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டப்பாடிங்கிற ஒரு பகுதியில் அதிக லெவலில் வந்து வளர்க்கப்பட்ட ஒரு இனம் தாங்க. இன்னைக்கு இது பெரிய லெவலில் பழங்குடியினர்களால் மீட்கப்பட்டு வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. என்னென்ன பழங்குடியினர்கள் இதை வளர்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இருலாஸ், முடகாஸ் மற்றும் குறும்பாஸ்ங்கிற ஒரு மூன்று வகையான பழங்குடியினர்கள்லாம் இந்த இனங்களில் பெரிய லெவலில் வந்து வளர்க்குறாங்க. 2003 கணக்கெடுப்பின்படி இந்த இனங்களானது 10,000 குறைவான லெவலில் தாங்க இருந்துச்சு. 2013 வருடம் கணக்கெடுப்பின்படி 10,200 சம்திங் தான் இந்த இனங்களானது உயர்ந்திருக்குங்க. இது பெரிய லெவலான உயர்வுலாம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த இனங்கள் பெரிய லெவலில் அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இது போன்ற இனங்களை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த கால்நடைகளுக்கான சந்தை வந்து நடைபெறவங்க அந்த இடங்கள்ல இது போன்ற இனங்கள் வந்து சிலர் வந்து விற்பனை செய்கிறாங்க. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் இந்த இனங்களை வந்து விற்பனை செய்கிறதா வந்து சொல்லப்படுதுங்க. அங்கே போய் நீங்கள் இந்த இனங்களை வந்து வாங்கிக்கலாம். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் நடுத்தரமான ஒரு உடல்வாகு தாங்க இருக்கும். அதே போல் இந்த இனங்கள் பெரும்பாலும் வந்து கருப்பாக தாங்க இருக்கும். சில நேரங்களிலோ சில இடங்களில் மட்டும் அந்த வெண்புள்ளிகளோ வெண்திட்டுகளோ வந்து இருக்குங்க. இது நீளமான உடல்வாகோ ஒட்டிய உடல் தேகமோ நீளமான கால்களையோ கொண்ட இனமாக வந்து இருக்குங்க. இந்த இனங்களோட கழிவுகள் பெரிய லெவலில் உரங்களாக வந்து கேரளாவில் வந்து பயன்படுத்தப்படுதுங்க. பொதுவாக இந்த இனங்கள் பழங்குடியினர்கள் வளர்க்கனால அதிக லெவலில் மேய்த்தல் முறையெல்லாங்க வளர்ந்து வளர்க்குறாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இறைச்சிக்காக தான் இந்த இனங்கள் பெரிய லெவலில் பயன்படுத்தப்படுதுங்க. இறைச்சிக்காக பயன்படுத்தப்படும் போது அதோட உடல் எடை எந்த லெவலுக்கு இருக்குங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா சில பிரிவுகளை வந்து நான் பிரித்திருக்கேன். பிறக்கும் போது எப்படி இருக்கோ, ஒரு 3 மாதங்களில் எந்த லெவலுக்கு வளர்ச்சி இருக்கோ, 6 மாதங்களில் எந்த லெவலுக்கு வளர்ச்சி இருக்கோ, 12 மாதங்கள் மற்றும் 18 மாதங்களில் எந்த லெவலுக்கு வளர்ச்சி இருக்கோங்கிறத பார்க்க போகிறோம். அதே போல் கிடாடு பெட்டையாடுன்னு ரெண்டாக பிரிச்சிட்டேங்க. இதில் பிறக்கும் போது வந்து இதோட சராசரி வெயிட், கிடாவோட சராசரி வெயிட்டானது 1.73 கிலோ வந்து இருக்குங்க. பெட்டையாடோட சராசரி வெயிட்டானது 1.6 கிலோ வரைக்கும் வந்து வரும். இதே 3 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிடாவோட வெயிட் வந்து 5.28 கிலோ வரைக்கும் வந்து உயர்ந்திருக்குங்க. இதே பெட்டையாடோட வெயிட் வந்து 4.8 கிலோ வரைக்கும் வந்திருக்கும். 6 மாதங்கள்லேயே வந்து 10.14 கிலோ வரைக்கும் கிடாவோட வெயிட் வந்து எட்டோங்க. இதே பெட்டை வந்து 9.78 கிலோ வரைக்கும் வந்து எட்டும். 12 மாதங்களில் இதோட வளர்ச்சியானது 26.17 கிலோ வரைக்கும் வந்து கிடாவோட வளர்ச்சி இருக்குங்க. இதே பெட்டையாடோட வளர்ச்சியானது 23.05 கிலோ வரைக்கும் வந்து வரும். 18 மாதங்களில் 34.47 கிலோ வரைக்கும் கிடாவோட வளர்ச்சி இருக்குங்க. பெட்டையாடோட வளர்ச்சியானது 31.31 கிலோ வரைக்கும் வந்து உயர்ந்திருக்குங்க. இதோட இனப்பெருக்க காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 மாதங்களில் வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து உடலாங்க. நாள் கணக்கில் வந்து பார்க்கும் போது 259 நாளில் வந்து இதை வந்து இனச்சேர்க்கைக்கு வந்து உடலாம். இதோட கர்ப்பகாலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது சினைக்காலம் அல்லது கர்ப்பகாலம்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு 153 நாள் வரைக்கும் இருக்குங்க. சரி, எந்த லெவலுக்கு குட்டிகள் ஈனும்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் குட்டிகள் ஈனாது தாங்க இதோட மிகப்பெரிய லெவலில் டிஸ்அட்வான்டேஜாகவும் வந்து பார்க்கப்படுதுங்க. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொடியாடாக இருக்கட்டும், கன்னி ஆடாக இருக்கட்டும், இதுங்கெல்லாம் 2 குட்டி போடக்கூடிய ஆடுகள் அதிக லெவலில் இருக்குங்க. ஆனால் இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் 1 குட்டி போடக்கூடிய ஆடுகள்லாம் பெரிய லெவலில் இருக்குங்க. 73% ஆடுகள் வந்து 1 குட்டி தாங்க போடும். 2 குட்டி போடக்கூடிய ஆடுகள் 26% இருக்கும். இதே வந்து 3 குட்டி 4 குட்டி தான் ரொம்ப ரேராக தாங்க போடும்.
அதனாலேயே இந்த இனங்கள் பெரிய லெவலில் அழிவை நோக்கி போகக்கூடிய இனங்களாக வந்து இருக்குங்க. பாரம்பரியத்தை மீட்கணும்னு நினைக்கிற நிறைய நபர்கள் நம்ம தமிழகத்தில் வந்து இருக்காங்க. அவங்களாம் இந்த இனங்களை வந்து கொஞ்சம் பார்த்து மீட்டெடுத்தாங்கன்னா நல்லாயிருக்குங்க. இந்த காணொலி வாயிலாக அந்த அட்டப்பாடி ஆட்டு இனத்தில் இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகள் நான் நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் முடிந்த அளவுக்கு ரொம்ப சுருக்கமான முறையில் இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. இதை தவிர்த்து வந்து இதோட உடலோட லெவல் வந்து எந்த லெவலுக்கு வந்து உயரும், அதுக்கப்புறம் இந்த கொம்போட உயரம் எந்த லெவலுக்கு இருக்குங்கிறதெல்லாம் நான் பெரிய லெவலில் சொல்லலை. இதெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொன்னோம்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறோம், பார்க்குறவங்களோட எண்ணிக்கை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்களாம் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நான் அதையும் அடுத்தடுத்து காணொலிகளில் சொல்ல தயாராக இருக்கீங்க. இந்த காணொலி வேலை அந்த அட்டப்பாடி ஆட்டினத்தின் சிறப்புகளை வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற புது புது சிறப்புகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.